ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மார்னிங்கில் வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் மார்னிங் எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கூட சீக்கிரம் மழை பெய்ய போகுது ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு சவையை நம்ம போய் என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மார்னிங் டூ இந்த மார்னிங் நம்ம எங்கெங்கே வெளியே போக போகிறோம்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க அங்கே போய் நிறைய பர்ச்சேசிங் பண்ணலாம் மாமா ஸோ இப்போ மார்க்கெட் தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் முதல்ல நமக்கு சோறு தான் முக்கியம் ஸோ இப்போ போகிறோம் ஏதாவது ஹோட்டல் கிடச்சி அங்கே சாப்பிட்றோம் சாப்பிட்டு அப்படியே போகிற பர்ச்சேசிங் தான் நீ போகிறோம் ஃபன் பண்ணுறோம் செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் அப்படி இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வேகமாக கிளம்ப வச்சு கூட்டி வந்தாச்சுங்க மணி கரெக்டாக இப்போ 9 மணி ஆகுதுங்க போய் முதல்ல சாப்பிடலாம்னு நினச்சோம் ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குனா மெயின் ரோடை கிராஸ் பண்ணதுமே நாங்கள் பஸ்ஸே இருக்குது பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஸோ மாமா அங்கேயே சாப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க அங்கே மசாலா தோசை சூப்பராக இருக்கும் நாங்கள் மசாலா தோசை அப்புறம் புலாவுன்னு சொன்னாங்க அது என்னென்னா கத்திரிக்காய் புலாவ் இங்கே கத்திரிக்காய் புலாவ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னாங்க சரி இந்த ஹோட்டலில் எப்படி அந்த ஹோட்டலில் போய் சத்தியமாக எனக்கு வாய்க்கு வழி ஏதோ மந்திரத்தின்றிச்சு தப்பாக சொல்லுங்க கண்டிப்பாக நினச்சிக்கோங்க ஸோ போனது பில்லை வாங்கிட்டு இப்போ அந்த ஒரு என்ன சொல்லி ஹோட்டல் வந்து சிரிச்சு தான் பட் நல்லா இருந்துச்சு உட்காரக்கு இடம்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு ஸோ புலா வந்து எல்லாருக்கும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பில் வாங்கலாம் நான் வீடியோ எடுக்கிறேன் சொல்லி வந்து அண்ணே வந்து போய் டக்குன்னு போய் மாஸ்க்கை போட்டு வந்துட்டார் ஏன்னா என்ன நினச்சாரு தெரியல மாஸ்க்கை போட்டு வந்துட்டார் இங்கே மாஸ்க் போடலாம் ஃபைனாங்க எல்லா இடத்துலையுமே சரி ஓகே இது பில்லாக கொடுத்தேன் பில்லாக கொடுத்தேன் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க சரின்ட்டு உள்ளே போகலாமல் நினச்சேன் உள்ளே வந்து விடமாட்டேன்ட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு சென்ட்டு போய் கார்னரில் போய் உக்காண்ட்டாங்க ஃபேமிலியோட பில்லை கொடுத்து வந்தாச்சு தோசை சரியாக கூப்பிடுவேன்னு சொன்னாங்க சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்புறம் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க கூப்பிட்டாங்க மாமாவை சார் தோசை ரெடினாங்க மாமா ரெண்டு தோசை பிக்கப் பண்ண போயிட்டாரு நான் கையில் வந்து கேமரா வச்சுருந்தேன் சாரி கேமரா செல்ஃபோன் நம்மளை கூட சீக்கிரம் கேமரா வாங்குகிறோம் ஸோ என் செல்ஃபோன் வச்சுருந்தால நான் ஒரு தோசையை பிக்கப் பண்ணிட்டேன் போய் அம்மாட்ட கொடுத்தேன் தோசையை கொடுத்துட்டு வந்து திரும்ப என்னோடய தோசையை திரும்ப பிக்கப் பண்ண நான் போயிட்டேங்க ஸோ தோசை வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லிங் ஆகிடுச்சு இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணுறல பட்டர் தான் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க தோசைக்கெல்லாம் இங்கே முக்கால்வாசி பட்டரை தாங்க யூஸ் பண்ணுறேன் அதனாலே ஸ்மெல் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குங்க சரி நான் அப்படியே எடுத்து டேபிளுக்கு பண்ணி தோசை எடுத்துகிட்டு பார்த்தா எனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட்றதுக்கு தோசைக்கு வந்து மொத்தம் 2 சைடிஸ் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து சட்னிங்க இன்னொன்று வந்து குழம்பு குழம்பு வந்து இனிப்பாக தான் இருக்குன்னு மாமா சொன்னார் ஏன்னா உள்ளே வந்து மண்டபலாம் சேர்ப்பாங்க நான் சமைக்கிறப்ப அப்புறம் சட்னி வந்து ரொம்ப காரசாரமாக இருக்குங்க பட் காம்பினேஷன் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்ன சேர்த்தப்பறப்ப சரி தோசை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து இட்லி பொடி தூவியிருந்தாங்க ஃபுல்லாக ஆனால் உள்ளே செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு மசியல் வச்சுருந்தாங்க பூரி மசியல் ஸோ இதுதான் வந்து மசாலா தோசையோட உள்ளே இருக்கிற ப்ரிப்பரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா என்ன சொல்கிறது ஊத்தாப்ப மாதிரி இருந்துச்சு அதோட இது ஸ்ட்ரக்சரு வெளியே வந்து சாக்லேட் ப்ரௌன் மாதிரி இருந்துச்சுங்க சரிண்டு பிச்சு ஒரு வாய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சுங்க ஏன்னா அரைக்கிறப்ப சுகர் சேர்த்துப்பான்னு சொன்னேன்ல அதனால் அவ்வளோ இனிப்பாக இருக்குது இட்லி பொடி போட்டுமே அது தோசை வந்து இனிப்பாக தான் இருந்துச்சு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் பாருங்கள் ஆனால் நல்லா முருகலாக இருந்துச்சு அங்கங்கே முருகலாக இருந்துச்சு அங்கங்கே சாஃப்டாக இருந்துச்சுங்க தோசை சரி இன்னொரு பெரிய பீஸ் நல்லா பிச்சு உருளைக்கிழங்கு டிப் பண்ணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே நல்லா வந்து உருளைக்கிழங்கு சத்தியமாக உரைக்கவே இல்லைங்க உரப்பே இல்லை உருளைக்கிழங்கில் இது உரப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த சட்னியில் மட்டும் தான் உரப்புன்னு நினைக்கிறேன் நான் அதையும் சாப்பிட்டு பார்த்துறேன் எப்படி இருக்குன்னு பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டா என்ன ஒரு உரப்பு சரியான உரப்புங்க சட்னி ஸோ தனித்தனியாக சாப்பிட்றோட இவங்களாம் மொத்தமாக போட்டு சாப்பிட்றது தான் டேஸ்ட் நினைக்கிறீங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் சேர்த்து காம்பினேஷன்லேயே சாப்பிட்டு அடிச்சிட்டிங்க பட் குழம்புலாம் சூப்பராக இருந்துச்சுங்க எஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு இதுதான் கடைசி எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக தோசை சூப்பராக இருந்துச்சுங்க நான் இன்னொரு தோசை வேறு ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசை ஸோ தனித்தனியாக சாப்பிட்ற மொத்தமாக எல்லாமே சேர்த்து சாப்பிட்னா அவ்வளோ இனிப்பும் உரப்போட சேர்ந்து காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க மசாலா தோசை மசாலா தோசை தாங்க ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூட நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு இந்த ஹோட்டலுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அங்கே தான் பஸ் ஸ்டாப் பஸ்ஸேல போயிட்டாங்க ஸோ நாங்கள் போனோமே எங்களுக்கு பஸ்ஸு வந்துருச்சு நாங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோங்க பர்ச்சேஸ் பண்ணுறக்கா அதனால் அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம் ஏறி போய் ஒரு சீட்டில் நானும் மாம்சம் தனியாக பின்னாடி போய் உட்காந்துட்டோம் அவங்க ரெண்டு பேர் முன்னாடி போய் உட்கார வச்சிட்டாங்க பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பட் போக போக கூட்டம் செம்ம கூட்டம் ஏறிச்சுங்க பட் நான் வெடிக்கை பார்த்துட்டே பண்ணி ஜாலியாக டிக்கெட் எடுத்துடும் டிக்கெட் வந்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு 25 ரூபா ஸோ டிக்கெட் எடுத்து போயிட்டோம் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கேஆர் மார்க்கெட் ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதுதான் கடைசி ஸ்டாப்புங்க மார்க்கெட் ஸ்டாப்பு ஸோ ஏரியா உட்காந்து நான் பாட்டு ஜாலியாக வெடிக்கை பார்த்துட்டே வந்தீங்க ஃபைனலி வி ரீச்சிடு வந்து கேஆர் மார்க்கெட் ஸ்டாப்புங்க ஸோ நாங்கள் இப்போ இங்கேயே இறங்கிட்டோம் இதுக்கடுத்து பஸ்ஸு போகும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து கேஆர் மார்க்கெட் வரும் பட் நாங்கள் இங்கேயே இறங்கிட்டோம் எதுக்காகனா இங்கே வந்து பெங்களூர் ஃபோர்ட்னு ஒரு இடம் இருக்குங்க ஸோ அதை மாமா சுற்றி காமிக்கிறேன்னு பட் உள்ளே வந்து அலோடு கிடையாதுங்க உள்ளே போய் நாங்கள் ஜஸ்ட் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டோம் இந்த கேட்டுக்கப்புறம் இன்னொரு கேட் இருக்குங்க அந்த கேட்டை தாண்டி
நீ போக நானும் வரக்கூடாது அந்த மாதிரி கண்டிஷன் போட்டாங்க. ஸோ இன்றைக்கி இது வந்து சண்டே நாளில் வந்து உள்ளே அலோடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னொரு நாள் கண்டிப்பாக அலோட்ருக்கும். அந்த வீடியோ நான் தனியாக இருக்க நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இந்த பெங்களூர் போயிருந்தேன்னா. ஸோ அவ்வளோதான், இங்கே நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸில் எடுத்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஃபோட்டோ வந்து வெளியே வந்துட்டாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சுங்க. சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் கடை, அப்புறம் பேங்கிள்ஸு, அப்புறம் கர்ச்சிப்பு, இது ஐட்டம் நிறைய அப்படியே வரிசையாக போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம். இதுலேருந்து போயிட்டு வரிசையாக அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு தானே நிறையமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் அடுத்த பாட்டு அதுதான் ஃபுல்லாகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல், பாய்.